நாடு முழுவதும் நாளை குடியரசு தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் தமிழ்நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னையில் 6800 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். விமான நிலையம், எழும்பூர் சென்ட்ரல் ரயில் நிலையங்கள், கோயம்பேடு பேருந்து நிலையம், கடற்கரைகள், வழிபாட்டு தலங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் ட்ரோன்கள், ஆளில்லா வான்வழி வாகனங்கள் பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோவையில் மாநகர் முழுவதும் 1500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். தனியார் விடுதிகளில் தங்குவோர் குறித்த முழு விவரங்களும் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. வேலூரில் 1200 போலீசார் பாதுகாப்பு பணியில் உள்ளனர். தங்கும் விடுதிகள், ஹோட்டல்கள் ஆகியவை தணிக்கை செய்யப்படுகின்றன. வேலூர் கோட்டை உள்ளிட்ட மக்கள் கூடும் இடங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. வேலூரிலும் ட்ரோன்கள் பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் மாவட்ட எல்லைகள், பிற மாநில எல்லைகளிலும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.